ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சேன்முத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கம்பு இட்லி அப்புறம் கம்பு தோசை வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க அடுத்தது நம்ம ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் இதையும் நீங்கள் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஆட் பண்ணுறேன் இதையும் நம்ம ஊற வச்சுட்டு ஃபைவ் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி உளுந்த முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம அரிசியும் கம்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன் நீங்கள் வேணால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இந்த ரெண்டு கப்புக்கு ஒரு இருபது இட்லி கிடைக்கும் நமக்கு ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுடுங்க எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கு இப்போ நம்ம இந்த மாவில் வந்து இட்லி ஊற்றிடலாம் இதே மாவுலேயே நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கம்பு இட்லி ரெடி ஆகிட்ருக்கு நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த இட்லிலாம் தெரியாது ரொம்ப ஹெல்தி சாய்ஸ் இது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம் இதை சூப்பரான ஹெல்தியான சாஃப்டான கம்பு இட்லி ரெடி என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அடுத்த நம்ம இதே மாவிலே வந்து தோசை ஊற்றிக்கலாம் கம்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கம்பு தோசை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்